வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்கா அனைத்துலக நாணய நிதியத்தின் கடனை பெறுவதற்கு உதவும் வகையில் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி இலங்கைக்கு 2 வருட கால அவகாசத்தை வழங்கியிருந்தாலும் சீனாவின் இந்த 2 வருட கால அவகாசம் நாணய நிதியத்தின் கடனுக்குரிய ஒப்புதலை உடனடியாக பெறுவதற்கு போதுமானது அல்ல என்ற செய்தி தற்போது வந்துள்ளது. இலங்கைக்குரிய கடன் மறுசீரமைப்புக்காக இந்தியா நாணய நிதியத்திற்கு முதலாவது தரப்பாக உத்தரவாத கடிதத்தை வழங்கிய பின்னர் சீனாவும் இவ்வாறான ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தது. ஆயினும் அந்த கடிதத்தின் உள்ளடக்கம் இந்தியாவின் உத்தரவாதத்தை விட குறைவானதாக நோக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் இலங்கை செலுத்த வேண்டிய கடனுக்கு நீடிப்பை வழங்கப் போவதாக சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி அறிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் சீனா வழங்கிய கடனுக்கான அசல் மற்றும் வட்டியை நீங்கள் திருப்பிச் செலுத்த வேண்டியதில்லை என அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்தாலும் இந்த கடிதத்தின் அடிப்படையில் நாணய நிதியத்தின் ஒப்புதல் உடனடியாக கிட்டாது என கருதப்படுவதால் இலங்கைக்குரிய கடன் தாமதத்திற்கு உள்ளாகலாம் என்ற புதிய செய்திகள் கிட்டியுள்ளன. இலங்கையில் தற்போது நடைமுறையில் படுத்தப்பட்டுள்ள வரி அதிகரிப்பு முறைமைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டால் சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவியை பெற்றுக்கொள்ள முடியாது என ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளர் வந்தல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வந்தல குணவர்த்தன சர்வதேச நாணய நிதியம் கடனுதவிக்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடாவிட்டால் நெருக்கடியிலிருந்து மீள முடியாது என்றும் தெரிவித்தார். துரதிர்ஷ்டவசமாக சர்வதேச நாணய நிதியம் கடனுதவிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் இந்த நாட்டுக்கு நாளை என்ற ஒன்று இருக்காது. சர்வதேச மட்டத்தில் எம்மால் எந்தவொரு கொடுக்கல் வாங்கல்களையும் செய்ய முடியாது. சர்வதேசத்துடனான கொடுக்கல் வாங்கல்களுக்கு உரிய தொழில்நுட்ப உத்தரவாதத்தை வழங்குவது சர்வதேச நாணய நிதியமாகும். சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி உள்ளிட்டவற்றை நாடாமல் இந்த நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்கான வேலை திட்டம் எந்தவொரு அரசியல்வாதிகளிடமும் இல்லை. கடனை மீள செலுத்துவதற்கான வருமான வழியொன்றினை நாம் சமர்ப்பிக்காவிட்டால் கடன் மறுசீரமைப்பினை மேற்கொள்ள முடியாது என்பதை நாணய நிதியம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அதுபோன்று நாணய நிதியம் வழங்குவதற்கு உத்தேசித்துள்ள கடனுதவியும் கிடைக்கப்பெறாது. அவ்வாறு கடன் கிடைக்கப்பெறாவிட்டால் அபிவிருத்திகளுக்கான கடன்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே எமது வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வரி அதிகரிப்புக்குள் அனைத்து தரப்பினரும் உள்வாங்கப்பட்டுள்ளனர். மாத வருமானம் 45,000 அதிகமாக காணப்படும் அனைவரிடம் வரி அறவிடுமாறு நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவையில் தெரிவித்தார். எவ்வாறு இருப்பினும் இதனை செய்ய முடியாது என்பதன் காரணமாகவே 100,000 அதிக மாத வருமானம் பெறுவோரிலிருந்து வரி அறவிடப்படுகிறது. எனவே வரி திருத்தங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி ஒருபோதும் கிடைக்கப்பெறாது. அவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டால் 2 வாரங்களுக்கு மேல் நாட்டை நிர்வகித்துச் செல்ல முடியாது. யாழ்ப்பாணத்தில் சுன்னாகம் பகுதியில் ஆபா குழு என தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளும் 2 குழுக்களுக்கு இடையில் இன்று இடம்பெற்ற மோதல் சம்பவம் சுன்னாகம் பகுதியில் மக்களிடையே பதற்றத்தை அதிகரித்துள்ளது. பட்டப்பகலில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்து யாழ் போதரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வால்வெட்டு சம்பவம் தொடர்பில் 29 பேருடைய சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கோப்பாய் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதான வீதியில் சுன்னாகம் பகுதியில் விக்டர் எனப்படும் நபர் சென்ற மகளுந்தை நோக்கி வட்டாரக வாகனத்தில் சென்ற குழுவினர் மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து குறித்த குழுவினர் மகளுந்தில் பயணித்தவர்கள் மீது வால்வெட்டு தாக்குதலையும் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். ஜெகன் எனப்படும் குழுவினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர். 2 வால்வெட்டு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக இன்றைய தினம் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வால்வெட்டு தாக்குதலில் காயமடைந்த 4 பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த பகுதியில் காவல்துறை மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாண மாநகர முதல்வராக மீண்டும் இமானுவேல் தெரிவு செய்யப்பட்டமை முறையற்ற விதம் என தெரிவித்து முன்னாள் முதல்வர் மணிப்பண்ணன் தரப்பில் இருந்து யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டு பதவி நீக்கப்பட்ட ஒருவரை மீண்டும் முதல்வராக தெரிவு செய்ய முடியாது என குறித்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர சபையின் 2023 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் முதலாவது சமர்ப்பிப்பின் போது தோற்கடிக்கப்பட்ட நிலையில் பெரும்பான்மை ஆதரவை பெற முடியாத நிலையில் முதல்வராக இருந்த சட்டத்தரணி மணிவண்ணன் பதவி விலகுவதாக அறிவித்தார்.
இதனையடுத்து யாழ் மாநகர சபைக்கு புதிய முதல்வர் ஒருவரை தெரிவு செய்வதற்காக கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதுடன் உள்ளூராட்சி அதிகார சபை மற்றும் தேர்தல் கட்டளை சட்டத்தின்படி யாழ் மாநகர சபையின் புதிய ஆளுநராக இமானுவேல் ஆனோல்ட் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கடந்த 20ஆம் தேதி வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டது. அதன்படி யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வராக இமானுவேல் ஆனோல்ட் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். இந்த நிலையில் முறையற்ற விதத்தில் யாழ் மாநகர முதல்வராக மீண்டும் இமானுவேல் ஆனோல்ட் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் பார்த்திபனினால் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 3 விடயங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் நாளை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தேர்தல் கட்டளை சட்டத்தின்படி ஒரு முதல்வரை தேர்வு செய்ய முடியாது. பாதீடு தோற்கடிக்கப்பட்ட ஒருவரை முதல்வராக தெரிவு செய்வதற்கு இடமில்லை. உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் சபையில் கோரமின்மை என அறிவித்துவிட்டு சென்று சூட்சுமமான முறையில் வர்த்தமானி பிரசித்தமை ஆகிய 3 விடயங்களுக்கு எதிராக சட்டத்தரணி மணிவண்ணன் தரப்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் தனது கட்சியுடன் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தற்போதைய முதல்வர் இமானுவேல் ஆனோல்ட் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்தார். நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். மற்ற விடயம் தொடர்பாக நான் ஒரு கருத்தும் சொல்லி இல்லாதேன்னு சொன்னேன். தேர்தல் திணைக்களம் அப்படி சொல்லி இருந்தா அது சட்டமாக அதுதானே, ஒரு நிர்வாக ஒழுங்குக்காக வேண்டி சொல்லி இருக்கலாமே ஒழிய அது உலக கூடத்துக்கு அது சட்டமாகும் என்றதை பற்றி நாங்க பரிசீலிக்கணும். மற்ற இப்ப வழக்கு போட்டது சொல்லி இப்ப நெட்டுகள்ல பாத்துறாமே ஒழிய எனக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்கும். அப்படி போடுறதுன்னு சொன்னா அதில் அரசாங்க ரீதியில தானே போடுவோம். இது சம்பந்தமா வழக்கு வேண்டதுல கட்சி சார்பில் அது தொடர்பாக ஏதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை செய்வோம். வழக்கு வந்து சொன்னா வழக்கு சம்பந்தமான நடவடிக்கை செய்யணும். நான் இப்ப இது சம்பந்தமாக தான் இப்ப கட்சி தலைவரோட கலைக்கிறதுக்கு போறேன். போனா தான் தெரியும் எனக்கு மேற்கொண்டு என்ன முடியும் சொல்லி கட்சி எது நான் சரி பண்ணி கொடுக்கணுமா உள்ளோணுமான்னு சொல்லி. ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழர் தாயகமெங்கும் மக்கள் எழுச்சி பேரணியில் ஒன்று கூடுமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. பேரினவாத அரசின் திட்டமிட்ட இன அழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பதாக பல்கலைக்கழகத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் மாணவர் ஒன்றியத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். தமது உரிமைக்காக போராடும் மக்கள் கைது செய்யப்பட்டு அச்சுறுத்தப்படுகின்றார்கள். இவ்வாறு தமிழர் தாயகத்தில் தமிழ் மக்களின் இருப்பு தற்போது கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் இந்த சுதந்திர நாளை நாம் கரை நாளாக பிரகடனப்படுத்தி எமது எதிர்ப்பை இந்த அரசுக்கு தெரிவிப்பதுடன் சர்வதேசத்துக்கும் தமிழ் மக்களின் உண்மை நிலையை உரத்த கூற வேண்டும். அந்த வகையில் மாணவர்களாகிய நாம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பாரிய மக்கள் எழுச்சி பேரணி ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம். அதற்கு கட்சி பேதங்கள் கடந்து சகல தரப்பினரின் ஒத்துழைப்பை வேண்டி நிற்கின்றோம். எமது உரிமைகளை நாம் விட்டு கொடுக்காமல் எமது இருப்பை உறுதி செய்வதற்கு நாம் போராட வேண்டும். ஆகவே பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழர் தாயகமெங்கும் சிங்கள தேசத்தின் சுதந்திர தினத்தை புறக்கணித்து இந்த மக்கள் எழுச்சி பயணத்தில் எம்முடன் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கை தமது சகல கடனையும் திருப்பிச் செலுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் அடுத்த 6 மாதங்களில் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் தொடர்பான பார்வை 2023 என்ற தலைப்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய நந்தலால் வீரசிங்க கடன் நிலைத்தன்மை உறுதி செய்யப்பட்ட பின்னரே இலங்கை நிலையான வளர்ச்சி பாதைக்கு திரும்ப முடியும் எனவும் தெரிவித்தார். இந்தியா ஏற்கனவே இந்த மாத ஆரம்பத்தில் கடன் மறுசீரமைப்புக்கு உறுதியளித்துள்ளது. இந்த நிலையில் சீனா மற்றும் ஜப்பானிடமிருந்து விரைவில் உறுதிமொழிகளை எதிர்பார்க்கின்றோம். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி கிடைக்கப்பெற்ற பின்னர் தனியார் கடன் வழங்குநர்களுடன் கடன் மறுசீரமைப்பு குறித்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படும். இந்த செயல்முறையை 6 மாதங்களில் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. கடன் மறுசீரமைப்பிற்கு கால அளவை குறிப்பிடுவது கடினமானதாகும். எனினும் கடன் நிலைத்தன்மை உறுதி செய்யப்பட்ட பின்னரே இலங்கை நிலையான வளர்ச்சி பாதைக்கு திரும்ப முடியும். அதேநேரம் பாரிஸ் கிளப் நாடுகள் உள்ளிட்ட பிற கடன் வழங்குநர்களுடனான பேச்சுவார்த்தையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் வட்டி வீதங்களை குறைப்பதற்காக உள்ளூர் வங்கிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. எனினும் உள்ளூர் கடன் மறுசீரமைப்பு நிச்சயமற்றதாகவே உள்ளது. இதேபோல 2023 ஆண்டு இலங்கையின் பணவீக்கம் வேகமாக குறைவடையும். 2023 இறுதிக்குள் அது ஒற்றை இலக்கத்தை எட்டும் என்றும் எதிர்பார்க்கின்றோம். இலங்கையில் வைத்தியசாலைகளில் மருந்து பொருட்களுக்கு தொடர்ந்தும் கடும் தட்டுப்பாடு நிலவுவதால் இலங்கை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இது தொடர்பான எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது.
இந்த நிலையில் மருந்து பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வைத்தியசாலைகளில் கருப்பு எதிர்ப்பு வாரம் இன்றைய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. வைத்தியசாலைகளில் நீரிழிவு நோயாளர்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் உட்பட பல வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக ஸ்ரீலங்கா அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் ஹரித அலுத்கே தெரிவித்துள்ளார். தொலைதூர வைத்தியசாலைகளில் மட்டுமன்றி கொழும்பு தேசிய வைத்தியசாலைகளிலும் மருந்து தட்டுப்பாடு காணப்படுவதாகவும் இதனால் நோயாளர்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்வு வழங்காவிட்டால் உலக சுகாதார ஸ்தாபனத்தில் முறைப்பாடு செய்ய உள்ளதாகவும் ஹரித அலுத்கே குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிர்ப்பினை தெரிவிக்கும் முகமாக இன்றைய தினம் கருப்பு பட்டி அணிந்து கடமையாற்றினர். பருத்தித்துறை மந்திக ஆதார வைத்தியசாலையிலும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் இன்றைய தினம் கருப்பு வாரத்தின் ஆரம்ப நிகழ்வாக வைத்தியசாலை வளாகத்தில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டும் கருப்பு பட்டி அணிந்து கடமையினை மேற்கொண்டும் தமது எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர். மன்னார் மாவட்ட வைத்தியசாலை பகுதிகளில் கருப்பு கொடி மற்றும் கருப்பு தோரணங்கள் பறக்கவிடப்பட்டு வைத்தியர்கள் தமது கையில் கருப்பு பட்டி அணிந்து கடமையை முன்னெடுத்து தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் வியாழக்கிழமை வடமாகாணம் முழுவதும் அரசாங்கத்தினால் நிர்வகிக்க தவறிய மருந்து பொருட்களுக்கான முறையற்ற வழங்குதலுக்கு எதிராக அரசு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற செல்லும் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் நடவடிக்கையொன்றும் வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அழுத்தத்திற்கு இணங்க இணைந்த வடக்கு கிழக்கில் காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் வழங்கப்படுமாக இருந்தால் தமிழ் பேசும் முஸ்லீம்களையும் அது உள்ளடக்கியதாக இருக்குமா என ஸ்ரீலங்காவின் சுற்றாடல்துறை அமைச்சர் நசீர் அகமட் கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள முஸ்லீம் மக்களின் காணிகளுக்கு உத்தரவாதம் தொடர்பில் முஸ்லீம் தலைமைகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் முயற்சிகள் மும்முரமாகியுள்ளதால் இதுகுறித்து முஸ்லீம் தலைமைகள் கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என சுற்றாடல் அமைச்சர் நசீர் அகமட் தெரிவித்துள்ளார். இந்த திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுமானால் முஸ்லீம்கள் சார்பில் மேற்கொள்ள வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய பொறுப்பிலிருந்து முஸ்லீம் தலைமைகள் விலகி நிற்கக்கூடாதென அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தமிழர்களின் அரசியல் தீர்வு குறித்து அண்மை காலமாக இந்தியா அதிக அக்கறை செலுத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய ஸ்ரீலங்காவின் சுற்றாலத்துறை அமைச்சர் நசீர் அகமட் ஊடக அறிக்கையொன்றை விடுத்துள்ளார். புரையோடி போயுள்ள நாட்டின் தேசிய அரசியல் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வகைபாகத்திலிருந்து இந்தியா ஒதுங்கிவிடாது எனவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இணைக்கப்பட்ட வடகிழக்கில் காணி காவல்துறை அதிகாரங்களை வழங்க சமஸ்டிக்கு நிகரான தீர்வுக்கு வித்துதல் போன்ற இந்தியாவின் நிலைப்பாடுகள் முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தும் அச்சம் குறித்து இந்திய அரசாங்கத்தை தெளிவுபடுத்துவது முஸ்லீம் தலைமைகளின் பொறுப்பு என நசீர் அகமட் கூறியுள்ளார். கடந்த காலங்களில் பறிபோன முஸ்லீம்களின் காணிகளை மீளப் பெறுவது எப்படி, இவற்றை மீள ஒப்படைப்பது யார், மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் பலவந்தத்தால் பறிக்கப்பட்ட முஸ்லீம்களின் காணிகளை மீள ஒப்படைப்பது யார் போன்ற கேள்விகளையும் அவர் எழுப்பியுள்ளார். முஸ்லீம்களின் இதுபோன்ற பிரச்சினைகளை களைந்தே அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவோ அல்லது வேறெந்த தரப்பினரதோ முயற்சிகளால் கொண்டுவரப்படும் தீர்வுகள் முஸ்லீம்களை திருப்திப்படுத்தாவிட்டால் அது நிரந்தர தீர்வாக அமையாதென்பதை உறுதியுடன் கூறுவதாக அமைச்சர் நசீர் அகமட் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேர்தல்களை நடத்துவதற்கான அதிகாரம் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இருக்கும் நிலையில் அறிவிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மேலும் ஒத்திவைக்கப்படாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான கண்டி தலதா மாளிகைக்கு சென்று விஜயம் செய்த அக்கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் நிதியமைச்சருமான பசில் ராஜபக்ஷ இதனை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 252 உள்ளூராட்சி சபைகளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனித்து போட்டியிட உள்ளது. அத்துடன் ஜாழ்ப்பாணம் மட்டக்களப்பு உள்ளிட்ட சில இடங்களில் மாத்திரம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிட உள்ளது. வீணை படகு குதிரை போன்ற சின்னங்களில் எமது கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளது. தேர்தலை ஒத்திவைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல முயற்சிகளை முன்னெடுப்பதாக வெளியாகும் செய்திகள் தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்திடமே வினவ வேண்டும். இது தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது. நான் அரசாங்கத்தில் இல்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து சில உறுப்பினர்கள் விலகிச் சென்றுள்ளனர். இது எமக்கு ஒரு சவால். ஆனால் இதனை யாராலும் மாற்ற முடியாது. இதனை நாம் கட்டாயம் எதிர்நோக்க வேண்டும். இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தலை ஒத்திவைக்க ஸ்ரீலங்கா அமைச்சரவைக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என அதன் பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். பல சிக்கல்களுக்கு மத்தியில் எதிர்வரும் மார்ச் மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில்
இது தொடர்பான தீர்மானங்களை எடுக்க ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு மாத்திரம் அதிகாரம் இருப்பதாக இன்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை கூட்டத்தில் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டார். இலங்கையில் நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மீண்டும் ஒத்திவைப்பது தொடர்பிலான எந்த ஒரு கலந்துரையாடல்களையும் அமைச்சரவை இதுவரை முன்னெடுக்கவில்லை என அதன் பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பிலான அறிவிப்பு விடுக்கப்பட்டதன் பின்னர் அரசியல் கட்சிகளும் சுயாதீன குழுக்களும் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் தேர்தல் நடத்த தேவையான நிதியை வழங்குவதில் நெருக்கடிகளை எதிர்நோக்குவதாக ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு மற்றும் நீதிமன்றத்திற்கு அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் செலவினங்களை குறைக்கும் வகையில் மின்னணு வாக்குப்பதிவு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் செலவுகளை குறைப்பதுடன் தற்போதைய காகித நெருக்கடிகளுக்கு இது ஒரு தீர்வாக அமையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு முறையை அறிமுகப்படுத்துவதற்கு இந்திய உதவி பெறுவது சாத்தியமாகும் என குறிப்பிட்டுள்ள மயந்த திசாநாயக்க 10 நாட்களுக்குள் இதனை செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா, உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்கும் நோக்கில் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது இலங்கை மீதான சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை இழக்கச் செய்யும் என்பதால் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் திரைசேரிக்கு வரவு வைக்கப்பட்டுள்ள நிதியை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் பயன்படுத்த முடியும் எனவும் ஹர்சன ராஜகருணா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற குறுகிய அரசியல் நோக்கம் கொண்டவர்களினால் இந்திய கடற்தொழிலாளர்களின் விவகாரத்தை தவறாக பயன்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நாடுகளுக்கு இடையேயான அசௌகரியங்களை உருவாக்கக்கூடிய எந்தவிதமான செயற்பாடுகளையும் அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய கடற்தொழிலாளர்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடற்படையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடற்தொழில் மாவட்டங்கள் அனைத்திலும் பாதுகாப்பு பொறிமுறையொன்றை உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் செயற்படுத்துமாறு அவர் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறலை பூரணமாக கட்டுப்படுத்துவது தொடர்பாக கடற்படை மற்றும் சம்பந்தப்பட்ட கடற்தொழில் அதிகாரிகளுடன் இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு போன்ற குறுகிய அரசியல் நோக்கம் கொண்டவர்களினால் இந்திய கடற்தொழிலாளர்களின் விவகாரத்தை தவறாக பயன்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் நாடுகளிடையேயான அசௌகரியங்களை உருவாக்கக்கூடிய எந்தவிதமான செயற்பாடுகளையும் அனுமதிக்க முடியாது என டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நூற்றுக்கணக்கான இந்திய இழுவை படகுகள் இலங்கை கடற்பரப்பிற்குள் வருகின்ற நிலையில் கடற்படையினரின் நடவடிக்கை போதுமானதாக இல்லை எனவும் கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கடற்தொழில் அதிகாரி, சீரற்ற வானிலை போன்ற காரணங்களினால் கடந்த மாதங்களில் கடற்படை செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இருந்ததாகவும் எதிர்வரும் வாரங்களில் நடவடிக்கை விரைவுபடுத்தப்படும் எனவும் உறுதியளித்தார். மேலும் உள்ளூர் கடற்தொழிலாளர்களினால் மேற்கொள்ளப்படும் அனைத்து சட்டவிரோத மேன்படி நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்துவதுடன் கடத்தல் நடவடிக்கைகளில் கடற்தொழிலாளர்கள் சம்பந்தப்படுவதையும் கட்டுப்படுத்த வேண்டியுள்ள நிலையில் கடற்தொழில் மாவட்டங்கள் தோறும் ஆலோசனைக் குழுவை நியமிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் கடற்தொழில் அமைச்சின் உயரதிகாரிகள், கடற்படையின் உயர் அதிகாரிகள் மற்றும் கடற்தொழில் சம்மேளன பிரதிநிதிகளை உள்ளடக்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் மின் கட்டணத்தை அதிகரிக்கும் அமைச்சரவையின் தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மின் பாவனையாளர் சங்கம் அதன் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்கு, சுற்றுச்சூழல் நீதிக்கான மத்திய நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கேமந்த விதானக்கே மற்றும் சுற்றுச்சூழல் நீதிக்கான மத்திய நிலையம் உள்ளிட்ட அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் இந்த எழுத்தாணை மனுவை தாக்கல் செய்துள்ளனர். மின் கட்டணத்தை அதிகரிக்கும் அமைச்சரவையின் தீர்மானத்திற்கு எதிராக எழுத்தாணை மனுக்களின் பிரதிவாதிகளாக ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர், இலங்கை மின்சார சபை, அமைச்சரவையின் அனைத்து உறுப்பினர்களும் பெயரிடப்பட்டுள்ளனர். மின் கட்டணத்தை இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் அதிகரிக்க வேண்டாம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆலோசனை வழங்கியிருந்த போதிலும் அதனை கருத்தில் கொள்ளாது அமைச்சரவை குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் சட்டவிரோதமானது எனவும் சுயாதீன ஆணைக்குழுவாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அழுத்தம் விடுப்பதற்கான அதிகாரம் பிரதிவாதிகளுக்கு கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனால் அவசரமான விடயமாக இதனை கருத்தில் கொண்டு இந்த மனுவை எதிர்வரும் 27 தேதி திறந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்குமாறு மனுதாரர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் உயர்தர பரீட்சை காலத்தில் மின்சாரத்தை துண்டிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு வழங்கப்பட்ட ஆலோசனையை நடைமுறைப்படுத்தாமை தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதற்கமைய நாளை காலை 10:30 ஆணைக்குழுவில் நடைபெறும் விசாரணைகளில் கலந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர், பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆகியோருக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உயர்தர பரீட்சை காலத்தில் மின்சாரத்தை துண்டிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த 23 கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை தாம் கண்காணித்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேபோல நாளையும் நாளை மறுதினமும் மின்வெட்டு மேலும் 20 நீடிக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை நடைபெறும் காலத்தில் மின்சார துண்டிப்பை நிறுத்துமாறு பல்வேறு தரப்பினர் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்த நிலையிலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் நிதி நிலைமை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பரீட்சை நேரத்தில் கூட மின்வெட்டை தடுக்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதிக்கான தொடர்ச்சியான மின்சார விநியோகத்திற்கு மேலதிகமாக 5 பில்லியன் ரூபாய் செலவாகும் என எண்ணெய் கூட்டு தாபனம் மின்சார சபைக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்த அவர், அந்த தொகையை செலுத்துவதற்கு சபைக்கு நிதிப்பலம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். பணத்தை செலுத்தாமல் எரிபொருளை கடனாக பெற்றால் அது மீண்டும் எரிபொருள் வரிசையில் நிற்கும் யுகத்திற்கு வழிவகுக்கும் என்றும் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையின் முக்கிய தொழிற்சங்க பிரதிநிதிகள் இருவர் நேற்று இரவு கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் இருவரும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மின்சார பாவனையாளர் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக மற்றும் ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் ஆனந்த பாலித ஆகியோர் நேற்று இரவு கொள்ளுப்பட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். அண்மையில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் இருவருக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவா தெரிவித்தார். இந்நிலையில் இருவரும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது சஞ்சீவ தம்மிக மற்றும் ஆனந்த பாலித ஆகியோர் எதிர்வரும் 26 வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்காவின் ஓய்வு பெற்ற மேஜர் அஜித் பிரசன்னவிற்கு 4 கடூழிய சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றின் போது நீதித்துறையை விமர்சித்து கருத்து தெரிவித்ததாக ஓய்வு பெற்ற மேயர் அஜித் பிரசன்ன மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவருக்கு 4 கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதுடன் 3 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதித்தும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிபதிகளான பிரீத்தி பத்மன் சூரசேன மற்றும் எஸ் துரைராஜா ஆகியோர் அடங்கிய 3 கொண்ட உயர்நீதிமன்ற குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாசிரி ஜெயசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் போது சட்டவிரோதமாக தனது கையொப்பம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பிலேயே அவர் இந்த முறைப்பாட்டை செய்துள்ளதாக ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 18 முதல் 21 வரை நடைபெற்றது. இந்த நிலையில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களில் 100 மேற்பட்டவை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தெகிவலை கல்கிசை மாநகர சபையை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் தனது கையொப்பத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இது சட்டவிரோதமான செயல் எனவும் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தான் முறைப்பாடொன்றை செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச சபை தொகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைக்கான இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் கள்ளப்பாடு பகுதியில் விசேட கூட்டம் ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த தேர்தலிலே கரதுரை பெற்று பிரதேச சபை வேட்பாளர்களாக நாங்கள் நிறுத்தியிருக்கிறவர்களோடும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கமும் துணை பொதுச் செயலாளராகிய நானும்
ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறோம். இதில் நாங்கள் இறுதியாக எடுத்த முடிவு, முல்லைத்தீவு தெரிவத்தாட்சி அலுவலர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பு மனுவை நிராகரிப்பதாக எடுத்த தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தி உடனடியாக ஒரு வழக்கொன்று உச்ச நீதிமன்றத்திலே எழுத்தாணை கோரி தாக்கல் செய்யப்படும். அதிலே நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். முல்லைத்தீவு கரதுரை பெற்று பிரதேச சபைக்கு ஆன தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடும், வெற்றியும் பெறும். திருகோணமலையில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் எஸ் சுகிர்தராஜனின் 17வது ஆண்டு நினைவு தினம் தமிழர் தாயகத்தில் இன்றைய தினம் உணர்வெழுச்சியுடன் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு நீதி கோரும் முகமாக கருப்பு ஜனவரியை நினைவுபடுத்தி முல்லைத்தீவில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலையில் கடந்த 2006 ஜனவரி 24 திகதி சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிர்தராஜனின் 17வது ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழர் தாயகத்தில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளரின் நினைவு தூபியில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் பேரின்பராஜா தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்டு ஊடக அமையம் மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் என்பனவற்றின் இணை இந்த நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. இதன்போது அமரர் சுகிர்தராஜனின் திருவுருவப் படத்துக்கு சிரேஷ்ட ஊடகவியலாளர் மற்றும் அருட்தந்தை ஆகியோரால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டு உரைகளும் இடம்பெற்றன. இதேவேளை முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிர்தராஜனின் 17வது ஆண்டு நினைவேந்தல் மற்றும் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் 14வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றன. இதன்போது மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் உரைகளும் இடம்பெற்றன. முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் புதுக்குடியிருப்பு மற்றும் முல்லைத்தீவு நகரங்களில் கொல்லப்பட்ட மற்றும் கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு நீதி கோரியும் அனுஷ்டிக்கப்படும் கருப்பு ஜனவரியை நினைவுபடுத்தி துண்டு பிரசுரம் விநியோகிக்கும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டது. பல தடவைகளில் பல ஆண்டுகளில் பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இன்று வரை அவற்றிற்கான நீதி கிடைக்காத நிலைமை காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு பின்புலத்திலே இன்றைய நாளிலே சுப்பிரமணியம் சுகிர்தராஜன் அவர்களுடைய 17வது ஆண்டு நினைவு நாளையும் இதே நாளிலே கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட பிரகீத் எட்டலிகோட் அவர்களுடைய இன்றைய நாளிலே அவர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார் கடந்த 2010 ஆண்டு இந்த விடயங்களை நினைவு கூர்ந்து முல்லைத்தீவு ஊடக அமையத்திலே நாங்கள் இந்த அஞ்சலி நிகழ்வையும் அதே போன்று இந்த கருப்பு ஜனவரி மாதத்தை அனுஷ்டிக்கும் முகமாக இன்றைய தினம் நாங்கள் புதுக்குடியிருப்பு மற்றும் முல்லைத்தீவு நகர்பகுதிகளிலே இந்த மக்களுக்கு இந்த ஊடகங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்ந்து எனவே இவற்றை இந்த அரசாங்கம் உடனடியாக நிறுத்தி இந்த படுகொலை செய்யப்பட்ட கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் வரை ஊடகவியலாளர்களாக நாங்களும் இந்த தொடர் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டே இருப்போம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இந்திய துணை தூதரகத்தின் 2வது நிலை அதிகாரி நாகராஜன் ராமசாமி இன்றைய தினம் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனின் இல்லத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது தற்போதைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நுகர்வோர் அதிகார சபை மற்றும் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் என்பன இணைந்து முட்டைக்கான விலைச்சூத்திரத்தை தயாரித்துள்ளன. அண்மையில் கோப் குழுவில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய விலைச்சூத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் கேமாலினி தெரிவித்துள்ளார். குறித்த விலைச்சூத்திரம் கோப் குழுவில் எதிர்வரும் நாட்களில் முன்வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை வாகனங்கள் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் தொடர்பில் ஆராய நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அமைச்சர் வந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் வந்துல குணவர்த்தன இதனை குறிப்பிட்டார். செய்திகளில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.